இயேசு கிறிஸ்துவின் ஈட இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்குமே அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு சின்ன பட்டர்ஃப்ளை இருக்குல்ல, எவ்வளவு அழகா பறந்து போகுது. அந்த பட்டர்ஃப்ளையோடைய முன்னாடி அதுக்கு என்ன நடக்குதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா சொல்லி சொல்லுவாங்க. அது சின்ன ஒரு புழுல இருந்து அது பட்டர்ஃப்ளையா மாறுதுன்னு பார்க்கிறோம். அறிவியல் ரீதியாக இதை பார்க்கும் பொழுது அந்த சின்ன புழுவா இருக்கும் பொழுது அது என்ன செய்யுமா, அருவருப்பா இருக்குமா, அதை பார்க்கவே முடியாதா, அவலட்சணமா இருக்குமா, வெறும்னு அது இட் பி ஜஸ்ட் கிராலிங், ஓ என்ன பண்ணும் அப்படி ஊந்து ஊந்து தான் இருக்கும். அதுக்கு பறக்க போறோன்ற ஒரு கான்செப்டே அதுக்கு தெரியாதது போல அமைதியா ஒரு இடத்துல அருவருக்கப்பட்ட ஒரு ஒரு ரோமத்தோடு கூட, ஒரு லுக்கோடு கூட, ஒரு ஸ்கின்னோடு கூட அப்படியே இருக்குமா. நாளடைவில் என்ன ஆகுமா, கொஞ்சம் கொஞ்சமா அது வளர்ந்து 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 திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுமா, அழகா ஒரு ஃபெதர் ஒன்று வருமா, மல்டி கலர் ஃபெதர் வருமா, அழகா மெல்லுசா அழகான ஒரு ஃபெதர் ஒன்று வந்து அது சிறகை அடித்து கொண்டு அது பறக்கிறதை நம்ம எல்லாரும் கண்டு மகிழ்ந்திருக்கிறோம். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்கிற இந்த சூழ்நிலை பார்க்கும் பொழுது வி ஆர் இன்சைட் ஆர் ஹவுசஸ், அவலட்சணமா இருக்கிறோம், லாக்டவுன்ல இருக்கிறோம், வெளியில என்ன ஆகுதுன்னே தெரியல, நம்ம பத்தி மற்றவங்களுக்கு அக்கறை இருக்கான்னு கூட தெரியல, மற்றவர்களை குறித்து நமக்கு அக்கறை இருக்கான்னு கூட தெரியல. ஒருவேளை நம்ம ஃபைனான்சஸ் ரொம்ப டவுனா இருக்குது, நம்ம சிச்சுவேஷன்ஸ் ரொம்ப பிளீக்கா இருக்குது, நமது சூழ்நிலைகள் எல்லாம் ரொம்ப மோசமா, படு மோசமா, நாற்றம் பிடிச்ச அவலட்சணமான நிலைமையில வீட்டுக்குள்ளே ஊர்ந்து கொண்டிருக்கிறோம். பட் யூ நோ சம்திங், வேதாகமத்துல பார்க்கிறோம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7:16 வசனத்துல ஒரு கூட்டத்தை ஒரு பெரிய ஒரு பேழைக்குள்ள ஆண்டவர் வச்சு கதவு பூட்டிட்டார். அவர் கதவு பூட்டின அடுத்த நிமிஷம் என்ன தெரியுமாச்சு, அவங்க அந்த பேழைக்குள்ள இருந்தவங்களுக்கு என்ன ஃபியூச்சர்னே தெரிஞ்சிருக்காரு. அந்த பேழையில இருக்கவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, ஆண்டவர் நம்மளை காப்பாத்திடுவாருன்னு அவங்களுக்கு தெரியும், இந்த பெரிய புயல்ல இருந்து, இந்த பெரிய ஒரு ஃப்ளட்ல இருந்து ஆண்டவர் என்ன காப்பாத்திடுவாருன்ற அந்த நிச்சயம் அவங்களுக்கு இருக்கும். ஆனா இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன், யாருக்குமே எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அத்தனை மிருகங்களோடு கூட நோவாவும் தனது குடும்பத்தினரும் உள்ள மாட்டிக்கிட்டு கிடக்காங்க, பயத்தோடு கூட தான் இருந்திருப்பாங்க, அவலட்சணத்தோடு கூட தான் இருந்திருப்பாங்க, நாற்றம் பிடிச்சுதான் உள்ள உட்கார்ந்து இருப்பாங்க. பட் அப்படி இருக்கும் பொழுது அவங்க எதுக்காக தெரியுமா காத்து கொண்டிருந்தாங்க, ஒரு நாள் கத்தர் கதவை திறந்து விடுவாரு, அப்போ நான் வெளியில வரும் பொழுது ஐ வில் கம் அவுட் ஆஸ் அ பட்டர்ஃப்ளை, நான் வெளியில வரும் பொழுது ஒரு பட்டாம்பூச்சியை போன்று சிறகடித்துக் கொண்டு நான் வெளியில வருவேன்ட்டு அவர்கள் காத்து கொண்டுதான் இருந்தார்கள். 16 7:16 நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது 8:16 வரைக்கும் நீங்க பார்க்கும் பொழுது என்ன பண்றாங்க, இவங்க பேழைக்குள்ளேதான் இருக்கிறாங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், ஒரு முழு அதிகாரமும் பேழைக்குள்ளேதான் அவங்க செலவு பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிருப்பாங்க அதுக்குள்ள, ஒருவேளை அந்த இடத்துல நிறைய மிருகங்கள் உள்ள இருந்துச்சு, கொஞ்ச நாள் பயந்து இருந்தாலும் கூட அதுக்கப்புறம் நோவா ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு அந்த மிருகங்களோடு கூட, ஒருவேளை அவங்க சேர்ந்து பாடிருக்கலாம், ஆண்டவரை குறித்து தியானிச்சிருக்கலாம், ஆண்டவரை குறித்து அநேக காரியங்கள் அவர் தனது குடும்பத்தோடு கூட பகிர்ந்து கொள்ளும் பொழுது அநேக மிருகங்கள், அநேக ஜீவராசிகள், பறவைகள் எல்லாம் அங்கிருந்து அநேகம் கேட்டுக்கொண்டுதான் இருந்திருக்கும். நான் விசுவாசிக்கிறேன் அங்க இருக்கிற அந்த மிருகங்கள் கூட தங்களுக்கு தெரிந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து அதுங்களும் சொல்லி கொடுத்துருக்கோங்க. இப்படியாக they were just having the time of their lives inside the ark. அந்த பேழைக்குள்ளாக அவர்கள் தங்களது சந்தோஷத்தை, சந்தோஷமான நாட்களை அவர்கள் செலவழித்துக் கொண்டிருந்தார்கள். நீங்க ஒருவேளை வீட்டுல இருந்து கொண்டிருக்கலாம், சோகமா இருந்து கொண்டிருக்கலாம், கண்ணீரோடு கூட இருக்கலாம், பயத்தோடு கூட இருக்கலாம், கலக்கத்தோடு கூட இருக்கலாம், கண்ணீரோடு கூட ஓ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையேன்ட்டு கன்ஃபியூஷனோடு கூட இருக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ இருக்கிற அந்த இடத்திலேயே நீ ஒரு குட்டி பரலோகமாக மாற்ற உணர்வுக்குள்ளாக என் வல்லமையை நான் தந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. யூ கேன் சேஞ்ச் யுவர் ஹவுஸ் இன்டு எ ஹெவன், இன்டு எ லிட்டில் ஹெவன். எப்படி பிரதர் முடியும், நீ இருக்கிற இடத்துல வீட்டுக்குள்ள அடைஞ்சிருந்தனா பாட்டு பாடு, ஜோம் பண்ணு, ஆவிக்குள்ளாக மாறு, தேவனோடு கூட பேசு, தேவனோடு கூட சம்பாஷி. இல்லாவிட்டால் நீங்க சொல்லலாம், பிரதர் நான் ஆபீஸ் போயிட்டு இருக்கேனே, போயிட்டு இருக்கும் பொழுதும் வந்து கொண்டிருக்கும் பொழுதும் ஆண்டவரோடு கூட பேசிக்கிட்டு போ. ஆபீஸ்ல எப்போ நான் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ டாக் வித் தி லார்ட், ரீட் யுவர் பைபிள், மேக் தி பிளேஸ் இன் விச் யூ ஆர், நீங்கள் இருக்கிற அந்த இடத்தை ஒரு குட்டி பரலோகமாக நீங்க மாற்றுங்க. அப்படின்னா என்ன தெரியுமா நடக்கும், ஆண்டவர் சொல்றாரு 21 8:18 ஆண்டவர் சொல்றாரு, இனிமே நான் வானத்தையும் பூமியும் நான் எப்படியும் நான் அழிக்கவே மாட்டேன். சாதாரண ஆட்கள் தான், உள்ள மாட்டிக்கொண்டிருந்த ஆட்கள் தான், ஆனா இந்த ஆட்களை வைத்துக்கொண்டு அவங்க உள்ள ஒரு பரலோகத்தில் வாழ்ந்ததை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா,
இவங்களை நான் வெளியில விட்டுருக்கேன், இந்த பரலோகத்தின் புத்திரர்களை நான் வெளியில விட்டுருக்கேன், இனிமே இவங்களால இவங்க நிமித்தமாக நான் இந்த பூமியை அழிக்கவே போறது கிடையாது. நீங்க வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது ஆண்டரோடு கூட ஐக்கியத்தில் இருந்தீங்கன்னா உங்கள் நிமித்தமாக இந்த உலகத்தை கத்தர் இனி வரும் காலங்களில் ரட்சிக்க அவர் சித்தம் கொண்டிருப்பார். கவலைப்படாதீர்கள். மேபி திஸ் இஸ் அ டஃப் டைம் ஃபார் யூ, பட் டேக் சம் டைம் அண்ட் ப்ரே டு தி லார்ட் ஈவன் இன் திஸ் டஃப் சிச்சுவேஷன். இந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் ஆண்டவரை நோக்கி ஜெபித்து ஆண்டவரோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு பலத்த காரியங்களை அவர் செய்வார். காட் பிளெஸ் யூ.